ஒரு வீடு கட்ட ஞானம் தேவை, விவேகம் தேவை, அறையில் அருமையான பொருட்கள், நன்றாக ஒரு இன்ட்ரெஸ்டா வீட்டுக்குள்ள வந்தா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், பெட்ரூமுக்குள்ள போனா தூக்கம் தானா அப்படி தள்ளணும், அப்படியெல்லாம் செட் பண்ணிருப்பேன். மலேசியால எல்லாம் பிரசவம் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, அது உள்ள நுழைஞ்சாவே தூக்கம் அப்படி வரும், அவ்வளோ அழகா அருமையா இருக்கும். சில நேரத்தில் கல்லு மேல படுக்கிற மாதிரி இருக்கும், தலையணை இருந்தா ஒண்ணு கிடைக்குமா கொடுங்க அப்படின்னா இருக்குது ஐயா அப்படின்னு. மலேசியாவில் இல்லை, அது வேற இடத்துல பார்த்து தலையணை இருந்தாலே அது ஒரு கொஞ்சமான மெத்துல இருந்தாலும் இதமா இருக்கும், பாறை மேல கல்ல தலை வச்ச மாதிரி இருக்கும், தூக்கம் வருமா வராது, அதுக்கப்புறம் அதை தூங்கவே முடியாது, அதை தலையணை இல்லாம பேசாம அப்படியே படுத்துடலாம். அப்போ வீடு என்பது நாம் குடியிருக்கின்ற வீடு மட்டுமல்ல, இப்ப செய்தி அதுதான், எது எது வீடு அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போகணும். உலகமாகிய இந்த பாலைவன பயணத்தில் பரிசுத்த வேதம் நமக்கு காண்பிக்கின்ற வீடு என்ன, கடந்து வந்த பாதை வீடு, நிகழ்கால வீடு, எதிர்கால வீடு, ஆவிக்குரிய கண்ணோட்டம் பிளஸ் நடைமுறை சத்தியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா நம்மை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். முதலாவது வீடு, பாஸ்ட் டென்ஸ், கடந்த கால வீடு. சங்கீதம் 139:16-17 இங்கேயே படிக்க கேட்போம். 139:16-17 பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் வெளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகளும் மட்டும் மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. புரியுதுங்களா? இங்கே பக்தன் தான் வாழ்ந்த கடந்த கால வீட்டை பற்றி அங்கே பெருமையாய் சந்தோஷமாய் ஆண்டவரை துதிக்கிறார். அதை கவனித்து பார்த்தால் தாயின் கருவறையை குறிக்கிறது. நாம் ஏற்கனவே வாழ்ந்த 10 மாதம் குடியிருந்த தாயின் கருவறை. நாம் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கடவுளே இல்லைன்றாங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நானும் கூட தான் சொல்றேன், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, இயேசுவை தவிர. அல்லேலூயா. கிறிஸ்துவை தவிர்த்த ஒரு தெய்வம் இல்லை. பாருங்க, கடவுளே இல்லை, தாயின் கர்ப்பப்பையில ஆத்மா, சரீரம், உடம்பு, எலும்பு, தசை, நரம்பு மண்டலம், இரத்த ஓட்டம், மூளை, கண்ணு, எல்லா தாயின் கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த குழந்தைக்கு உருவாகும் விதத்தை யோசித்தால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமாமா? நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். ஆச்சரியம் பாருங்க, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறகுது, இதுல போய் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான தம்பதியர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களே. இங்கதான் கர்த்தருடைய வார்த்தை வந்து நிற்குது, பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். கையை தட்டுங்கள், அல்லேலூயா. கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம், அதற்கு ஒரு கருவி தேவை. கணவன் மனைவியாக இணைக்கப்படுகிற ஒரு கருவி தேவை. சோல் உருவாகிறதா? அனுப்பப்படுகிறது. சரீரம் உருவாகிறது. கோடாக்கோடி ஆண்டுகளாக ஆகாயத்தில் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற கோடாக்கோடி ஆத்துமாக்கள், மனிதனுடைய ஆத்மா கர்த்தர் தந்த தீபம். The soul given by God as a lamp. அந்த கோடிக்கணக்கான ஆத்மாக்களில் இருந்து ஒரு ஆத்மாவாகிய ஒரு தீபத்தை என் தாயின் கர்ப்பப்பையில் ஆண்டவர் வைத்தார். அதனாலதான் நான் பிறந்தேன். அவன் கர்த்தருடைய கிருபை அனந்த காலம், எண்ணி முடியாதது.
நாம் வாழ்ந்த அந்த தாயின் கர்ப்பப்பையை அதற்கு மூல காரணம் தாய். அதான் நீதிமொழிகள் அடிக்கடி படிக்கிறோம், என் மகனே உன் தகப்பன் போதகத்தை கேள், உன் தாயின் அறிவுரையை தள்ளாதே. அதற்கு மூல காரணம் தாய். தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே இரண்டு பேசும் தெய்வங்களை அந்த கடவுளே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி, அந்த ரெண்டு பேசும் தெய்வம் யாரு?